ஹை ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் 3D ஸ்மேஸில் ஷார்ட்கட் வீஸ் ஓகேவா, ஷார்ட்கட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேவா. சேம் அது இல்லாமல் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்ப்போம் ஓகேவா. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துக்கோங்க ஓகேவா. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய சாஃப்ட்வேர் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஓகே. சேம் டுடே வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட் கீஸ் பார்ட் 2 ஓகேவா. சேம் ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு இந்த வீடியோவும் உங்களுக்கு புரிய மாதிரி இருக்கும் ஓகேவா. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் செட் பண்ணுறது ஓகேவா. நம்ம டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேட்லேருந்து நம்ம கேட்ல டைக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து த்ரீ டேஸ் மேட்ச்சில் இம்போர்ட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா. அப்படி பண்ணலாம், இல்லை அப்படின்னா லைன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம் ஓகே. சேம் அப்படி பண்ணலாம், இல்லைனா லைன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாங்களா. அப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா. சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபீட் நிச்சஸில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நான் மீட்டில் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து எப்படி நம்ம யூனிட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் ஓகேவா. சரி, நீங்கள் கஸ்டமைசன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மெனு பாரில் மேலே எடிட் டூல்ஸ் அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ் இருக்கா, அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலேயே கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாகவே யூனிட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஓகேவா. அது இம்பீரியல் மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சிருப்போம், ரிவீட்லாம் படிச்சிருப்போம் ஓகேங்களா. இம்பீரியல் அப்படின்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் ட்ரா பண்ணுற மாதிரி, அதே மெட்ரிக் அப்படின்னா மீட்டர் சென்டிமீட்டர் எம்எம் அதுமாரி நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதை பிக் பண்ணி அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டெசிமல் இன்ச்சஸ் ஃபீட் அண்ட் ஃபிராக்ஷன் இன்ச்சஸ் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து ஒரு மீட்டரில் டிசைன் பண்ண போகிறேன், இல்லை எம்எம்ல டிசைன் பண்ண போகிறேன், சென்டிமீட்டர் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், மெட்ரிக் நீங்கள் கொடுத்துருக்கலாம். மெட்ரிக்கை பிக் பண்ணிட்டு அதோட யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கிலோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் சென்டிமீட்டர்ஸ் மில்லி மீட்டர்ஸ் ஓகேவா. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பிக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம யூனிட் செட் பண்ணணும் ஓகேவா. நம்ம மேக்ஸிமம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேட்லேருந்து நம்ம கொண்டு வரப்போ ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான் கொண்டு வருவோம் ஓகேவா. சில பேர் மீட்டரில் கொண்டு வருவாங்க, அப்படி ஒருவேளை சேஞ்சஸ் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் செட்டப்பில் போய் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு. சேம் எப்பயும் போல் சேஞ்சஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குவாங்க. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருக்கோம் ஓகே, அலைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இதேமாரி இல்லை வேறு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே பிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் ஒரு ஸ்பியரே இருக்குது அப்படின்னா சேம் இந்த ஸ்பியர் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னா, சேம் இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதில் அலைன் ஆகணும் ஓகேவா, இல்லை இந்த ஆப்ஜெக்ட் போய் எனக்கு இதில் அலைன் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம அலைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. மெயினாக எஸ்டிடி சீன்ஸுக்கு நம்ம அலைன் யூஸ் பண்ணுவோம், ஒரு பாஸ் மாரி ஒரு கட்ட மாரி நான் காமிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், அலைன் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்டு ப்ளஸ் ஏ ஓகேவா, ஆல்ட்டையும் ஏவும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுமாரி காமிக்கும். அது ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்னமோ அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, எந்த ஆப்ஜெக்ட் போய் எதில் அலைன் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்ட் நான் பிக் பண்ணிக்கிறேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதில் போய் அலைன் ஆகணும் அப்படின்னா சேம் இந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் ஏவை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா சேம் ஜஸ்ட் இப்போ மவுஸை கொஞ்சம் ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்களா அலைன் சிம்பிள் மாதிரி ஒன்று. சேம் இப்போ இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணிக்கிறேன், நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணோடனே உங்களுக்கு எதுவுமே டிஃபால்ட்டாக எதில் எதை பேஸ் பண்ணி நீங்கள் அலைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லை மினிமம் அப்படின்னா சென்டர் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா இருக்கும். இப்போ நான் பிவோட் பாயிண்ட்லேயே கொடுத்து அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா சேம் அது எதுவும் பெரிய ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவும் சேஞ்சஸ் ஆகல ஓகேவா. திருப்பி அந்த பிக் பாயிண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ட் ஏ கொடுத்துட்டு சேம் அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எகைன் ஓகே கொடுத்தேன் அப்படின்னாலும் சேஞ்சஸ் ஆகல ஓகேவா. சேம் பிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு ப்ளஸ் ஏ ஓகே அகைன் சேஞ்சஸ். சேம் இப்போ வந்து என்ன பொசிஷனில் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பொசிஷன் கொடுத்தேன் அப்படின்னானே என்னாச்சு, உங்களுக்கு இந்த எலமெண்ட் வந்து இங்கே போய் அட்டாச் ஆகிடுச்சா. சேம் இதை ஒய் பொசிஷனில் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ட்ராக் ஆனிச்சா, அதே இஜெட் பொசிஷன் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் சென்ட்ரலில் போய் உங்களுக்கு அட்மிட் ஆகிருக்கும் ஓகேவா. சேம் இதுமாரி நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இப்போ சொல்கிறது உங்களுக்கு ரைட்டாக தான் புரியும், ஏன்னா நீங்கள் ஒரு பிளான் போட போட தான் இந்த த்ரீ டேஸ் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கற்றுக்க முடியும் நம்மளால், ஏன்னா அவ்வளோ காம்போனன்ஸ் வந்து த்ரீ டேஸ் மேட்ச்சில் இருக்குது ஓகேவா. சேம் இதே மேக்ஸிமம் கொடுத்தேன் அப்படின்னா என்னாச்சு, கீழே வந்துருச்சு ஓகேவா. இதுமாரி என்ன பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணாலும் அலைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் செட்டப், செகண்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலைன், தேர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா. ஸ்விஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா க்ளோன் பண்ணிக்கலாம் க்ளோன் ஓகேவா. அந்த க்ளோன் எப்படி பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் வின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஓகேவா. ஜஸ்ட் இப்போ இந்த எலமெண்ட் நான் பிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோலையும் வியும் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா சேம் இது உங்களுக்கு க்ளோன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், காப்பி தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா
ஓகேவா, சேம் இந்த எலமெண்ட் இருக்குங்களா. இப்போ இந்த எலமெண்ட் நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா என்னாச்சு, அதுலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சா, இதுதான் பார்த்தீங்கன்னா குளோன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆப்ஜெக்டை காப்பி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை ட்ராப் பண்ணாலும் ஓகே. ஓகே, நிறைய மெத்தட் இருக்குது. இல்லை மிரர் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, மிரர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதுமாரி க்ளோன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம், ஷிஃப்டை யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன்ஸ். சேம் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மெட்டீரியல் நிறையா இருக்குது. ஓகேவா, இது நம்ம இப்போ ஒரு த்ரீ பாஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம், டூ பாஸஸ் ஒரு ஸ்பியர் போட்டிருக்கோம். இதே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் உள்ள இன்டீரியர் டிசைனாக பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு டோரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால் செலக்ட் ஆகும். அப்படி செலக்ட் ஆச்சு அப்படின்னா அது எப்படி கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலக்ட் பை நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச். ஓகேவா, ஜஸ்ட் ஹெச்சை பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு செலக்ட் ஃப்ரம் சீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இதில் இருக்கோ அது வந்து இங்கே விசிபிள் ஆகும். இப்போ நாங்கள் ஸ்பியரை நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்பியரை நான் பிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பியர் என்னாச்சு உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சுங்களா. ஓகேவா, இதேமாரி இந்த பாஸுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சுருந்தீங்க, ஒரு கலர் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகேவா, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக என்னமோ செலக்ட் ஆகும். ஓகேங்களா, சரி இந்த பாஸ் இருக்குது பார்த்திங்களா. இப்போ இந்த பாஸுக்கு நான் வந்து ஒரு நேம் கொடுத்து வரேன், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு கலர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம போய் இங்கே தேடணும் அவசியமே இல்லை, ஜஸ்ட் இங்கே பிக் பண்ணிக்கலாம். ஒரே இது ஒரே மாதிரி கலரில் இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன பண்ணணும், ஹெச்சை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை பிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். இப்போ இது காப்பி வேணாலும் பண்ணிக்கலாம், மூவ் வேணாலும் பண்ணிக்கலாம், க்ளோன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட் செட்டப்பு, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அலைனு, தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோனு. ஓகேவா, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஹெச்சு. ஓகேவா, சேம் இப்போ அதேமாரி எனக்கு இந்த ஒரு பாஸ் இருக்குது, இதேமாரி இருக்க எல்லா பாஸுமே செலக்ட் பண்ணும் அப்படின்னா அதாவது சிமிலர்னு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்படியே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே செலக்ட் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் கியூ. ஓகேவா, கண்ட்ரோல்லையும் கியூவும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுமாரி என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் அந்த டயக்ராமில் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் கியூ கொடுத்துட்டேன், கொடுத்தோன்னு என்னாச்சு இந்த பாஸ் இருக்க மாதிரியே வேறு என்னென்னலாம் டைப் ஆஃப் பாஸஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஒரே மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் கியூ. ஓகேவா, இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் சிம்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம என்ன தான் இங்கே இது இருந்துச்சு அப்படினாலும் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்கு டக்குனு நம்ம ஒர்க் முடியும். ஓகேவா, சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்கட் கீஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் பாருங்கள். சேம் இந்த வீடியோவும் பாருங்கள். இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.